ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆளினால் அழகராஜா. நம்ம தமிழ் கிங்ஸ் டெக்னாலஜிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிதாக தமிழில் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வோம், வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஒரு புதுசாக டெக்னாலஜியை தமிழில் அறிந்து கொள்வோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐடென்டிக்ஸ் பயோமெட்ரிக் மிஷின், அட்டண்டன்ஸ் மிஷினில் K30 அப்படிங்கிற ஒரு மாடலை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த மிஷினில் ஐடென்டிக்ஸில் இதெல்லாம் போட்டு அட்டண்டன்ஸை நம்ம சிஸ்டமில் கொண்டு போகிறதுக்கு இது பவர் சப்ளைக்கு வந்து அடாப்டர், 12V to 1.5A அடாப்டர் போட்டிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கனெக்டர் மூலமாகவும் நம்ம டிசி 12V கொடுத்துக்கலாம். இது இந்த கனெக்டர் எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த ஐடென்டிட்டி மூலமாக கார்டுலேயோ ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக ஒரு டோர் லாக் பண்ணுறதுக்கு செட்டப்பும் இதில் பண்ணிக்கலாம். இதில் கனெக்டர் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம டோர் லாக்கும் பண்ணிக்கிறதுக்கூடிய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் யூஎஸ்பி போட்டு அட்டண்டன்ஸை டவுன்லோடும் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம் சிஸ்டம்மை. இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஷின் வந்து RFID கார்டும் ரீட் பண்ணிக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட்டும் ரீட் பண்ணிக்கலாம். இதில் ஆன் பண்ணுறேன், இது ஆன் பட்டனு. ஆன் பண்ணணும், இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய டேட்டு டைம் எல்லாமே வந்துடும். இல்லை செக்இன்ங்கிறது வந்து இன் டைமும் செக் அவுட்டுங்கிறத நம்ம மாற்றிக்கலாம், அது அவுட் டைமும் வந்துடும். இல்லை செக் அவுட்டுன்னு வந்துடும், இது வந்து அவுட் டைமு. இந்த மாதிரி ரெண்டுலேயுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடிஷனலாக நீங்கள் ஓடி பார்த்தீங்கனாலும் ஓடி இன் டைமு அதோட அவுட் டைமும் நீங்கள் இதில் இன் பண்ணிக்கலாம். இதில் எப்படி செட்டிங்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது எடிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது மெனு பட்டனு, இந்த பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மெனு பட்டன் உள்ளுக்குள்ள என்டர் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுல புதுசாக ஒரு யூஸரை வந்து ஆட் பண்ணலாம், ஃபிங்கர் பிரிண்ட் ரெகனைஸ் பண்ணியோ இல்லை ஐடி மூலமாகவோ ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் எடிட்டும் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட்டோட நேம் இதெல்லாமும் ப்ரொஃபைலில் செட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் டைமு செட் பண்ணுறதுக்கு, டோட்டல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும், சிஸ்டம் செட்டிங்ஸும், ப்ளஸ் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் டவுன்லோட்லாம், ரெக்கார்டிங்கு, ரெக்கார்டு டேட்டா பேஸோட ரெக்கார்டு, ப்ளஸ் வந்து சிஸ்டம். இதில் உங்களோட ரெக்கார்டை பென்ட்ரைவ் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒரு யூஸரை ஆட் பண்ணுறதே நம்ம பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஆட் யூசர்னு ஒன்றும் யூசர் மேனேஜ்மெண்ட், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆட் யூசரில் புதுசாக எக்ஸிஸ்டிங் வந்து புதுசாக ஒரு யூசரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடி நம்பர் வந்துடும். இதில் நேம், செகண்ட் ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேம் கேட்கும். அந்த நேமில் இது டெலீட் பட்டனு, இந்த பட்டன் வந்து டெலீட் பட்டனு, இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெனு பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷுங்கிற லெட்டர் வரும். அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோங்கிறதுல, ஜீரோங்கிறதுல ஏங்கிற லெட்டர், ஒன்றில் பின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இது அசைன் ஆகிருக்கும். அஞ்சு நம்பர் வரைக்கும் ஏபிசி அசைன் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம என்ன லெட்டர் வேணுமோ அதில் அடிச்சுக்கலாம். அன்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நம்பர் அடிக்கிறோம் அப்படின்னா இதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏ என் வந்து 1, பி 1, யு அன்புன்னு ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு இதை டெலீட் பண்ணாலும் நம்ம இந்த இதை பட்டன் வச்சு டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிம்பிள் ஏதாவது யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு
எஸ்கேப் வந்தால் பேக் சைடில் வந்துடும். இதில் அடுத்து நம்ம ஒரு என்ரோல்மெண்ட்டு, இது ஃபிங்கர் பிரிண்ட் ஃபஸ்ட்டு இருக்குது, பாஸ்வேர்டு, இது ஆர்எஃப் ஐடி கார்டு. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த சைடு வந்துடும். இதில் நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஒரு டைமு, செகண்ட் டைமு, தேர்ட் டைம், மூணு டைம் நம்ம வச்சோம் அப்படின்னா அது சேவ் ஆயிரும். சேவ் ஆனவொடனே நீங்கள் இங்கே இருக்கிறதுல கேன்சல் கொடுத்தீங்கன்னா சேவ் கேட்கும், ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆன பின்னாடி நீங்கள் பேக்கில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேமு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். இதே இதை வேறு ஃபிங்கர் வச்சோம் அப்படின்னா அதை ரெகனைஸ் பண்ணலான்னு, ஏன்னா அதோட டேட்டா பேஸ் இல்லை அப்படின்னா அன்ரெகனைஸ்டு ட்ரை அகேன் ட்ரை அகேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம எந்த ஃபிங்கரை நம்ம இதில் வச்சுருக்கோமோ அந்த ஃபிங்கர் வந்து இதில் வந்து ஐடென்டிஃபை ஆகும். இந்த மாதிரி நமக்கு லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து எந்த டைமு டேட்டுக்கு வந்து நம்ம அந்த ஃபிங்கர் வைக்கோமோ அந்த டேட்டா பேஸ் ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் நம்ம எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது யூசர் மேனேஜ்மெண்ட், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆன யூசர் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எத்தனை ஃபிங்கர் வச்சுருக்கு எல்லாத்தையும் வந்து இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். அடிஷனில் ஒரு ஃபிங்கர் அவர் நேமுக்கே வைக்கிறனாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம் இந்த டேட்டா பேஸ். கம்பெனி நேமு ப்ரொஃபைல் எல்லாமே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷிஃப்ட்டு அட்டண்டன்ஸ் ரூலு, ஷிஃப்ட்டு செட்டிங்கு, ஷெட்யூல், எந்தெந்த டைமுக்கு வரணும் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஷெட்யூலும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் அட்டண்டன்ஸு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இது டவுன்லோட் அட்டண்டன்ஸ் செட் ரிப்போர்ட் மூலமாகவும் பண்ணிக்கலாம், அப்லோடும் பண்ணிக்கலாம், நெட்ஒர்க் மூலமாக சிஸ்டமுக்கு அப்லோடும் நம்ம பண்ணிக்கலாம். இது சிஸ்டம் இன்ஃபோ எத்தனை பேர் யூசர் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் வரும். ரெக்கார்டு அந்த ஐடென்டிட்டி கார்டோட நேமு அந்த ஐடி கார்டோட நம்பரும் இதில் கொடுத்துட்டோம்னா எந்த டைம்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நமக்கு ரிப்போர்ட் அவங்களோட டேட்டா பேஸ் வேணுமோ அட்டண்டன்ஸ் வேணுமோ அந்த இதை நம்ம எடுத்து ரெக்கார்டை எடுத்துக்கலாம். மொத்த டேட்டாவும் ஒரு மாதத்துக்கு வேணாலும் அந்த டேட்டு ஸ்டார்ட் டேட்டும் எண்டு டேட்டும் நம்ம கொடுத்து டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துட்டோம்னா அது ஃபுல் டேட்டா பேஸு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ட்ரவிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், சிஸ்டம்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் இதில் டவுன்லோடு மொத்த பேர்த்தோடதையும் இதில் நம்ம எந்தெந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் வரைக்கும் டோட்டல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அது அவங்களோட டேட்டா பேஸை நீங்கள் அட்டண்டன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சிஸ்டம் டேட்டு டைமு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெல்லு அலாரம் சவுண்டு என்ன வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். டேட்டு செலக்ட் பண்ணி டேட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷனுங்கிறது ஐபி அட்ரஸ்ஸு, சிஸ்டமோட ஐபி அட்ரஸ். ஆட்டோ சுவிட்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன் டைம் அவுட் டைம் ஆட்டோ சுவிட்சு கொடுத்துட்டிங்கன்னா அதே ஓடி டைம் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக் சுவிட்சிங்கும் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் சென்டிங்க்கும் கொடுத்துக்கலாம். அக்சஸ்ஸு எத்தனை செகண்ட் வந்து அது அக்சஸ் இருக்கணும்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது எக்ஸிட் ஆயிரும். அதேமாதிரி பெல்லு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பெல்லோட எந்த பெல்லு வேணும், இன்டர்னல் உள்ள சவுண்டு கொடுக்குறது எந்தெந்த பெல்லு வேணும் அப்படின்னு சொல்லி அதோட ஆடியோ சவுண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோடு அப்டேட்டு இதோட சாஃப்ட்வேரை வந்து சிஸ்டம் பென்ட்ரைவில் போட்டு அப்டேட்டும் பண்ணிக்கலாம், டோட்டல் ரீசெட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது. கொடுத்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உடனே உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.